ஹாய் மா, வெல்கம் டு பத்மாஸ் டிசைன்ஸ். என்னோடய சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். ஆரி கிளாஸ் 4 வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 or 3 days ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி போடுறது எண்ணாட்டு. செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒரு 2 or 3 ஸ்டிச் மட்டும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் எண்ணாட் போடுற இடத்துக்கு முன்னாடி நார்மலாக போடுற அந்த செயினோட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்து வர செயின் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நடுவரால் பிடிச்சிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிடிக்கக்கூடாது. சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுட்டு பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்து பிடிச்சிட்டு அதே இதில் ஆப்போசிட் சைடில் நீடியில் மட்டும் திருப்பணும். திருப்பிட்டு கூக் பாருங்கள், அந்த சைடு வந்திருக்கும் உங்களுக்கு. ஆப்போசிட் சைடில் அந்த கூக் வளைஞ்ச போர்ஷன் வந்து வந்திருக்கும். அந்த சின்னதாக போட்டிங்கல்ல, அந்த இதுக்குள்ளே உள்ளே விடணும். நல்லா பிடிச்சிக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதை லைட்டாக தூக்கிக்கோங்க. அதை இப்போ அதுக்குள்ளே மாட்டிக்கிறோம். அந்த வளைவான போர்ஷன் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது. கீழே நூலை பிடிச்சி இழுக்கும்போது மேலே நூல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை வந்து அந்த கூக்குள்ளே மாட்டிக்கோங்க. லைட்டாக அந்த வரல மாட்டிட்டு கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த திருப்பும்போது கரெக்டாக திருப்புங்க. திருப்பிட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த கூக்கில் மாட்டணும். உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குமா, அதில் கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே போட்ட 4 வீடியோ லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு அடுத்து வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் உடனே என்ன போடணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரபுள் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஸோ நீங்கள் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து வர வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைரக்ஷன் சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்து சில்க் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் 2 days வந்து செயின்லேயும் சில்க் த்ரெட்லேயும் எண்ணாட் போட்டு பழகிட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை ராங் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மெத்தட் புரிகிறதுக்காண்டி லெஃப்ட் கை யூஸ் பண்ணலாம். பாருங்க லெஃப்ட் கையில் எப்படி தள்ளி விடலாம்னு. அந்த சின்ன ஸ்டிச் போட்டுட்டு பெருசாக எடுக்கிறீங்கள, அப்போ அதுக்குள்ளே விட்டுட்டு திருப்பும்போது உங்களால் வர முடியாட்டியோ இந்த வரலை வச்சு லைட்டாக தள்ளி விடுங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி போடணும் ஐடியாக்காக தான். ஆனால் இது யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் ஸ்டாண்ட் எதையுமே திருப்பக்கூடாது டைரக்ஷன்ஸ் போடும்போது. அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போது நீங்கள் செயின் ஸ்டிச் எண்ணாட்டு இது போட்டுட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட அந்த பிக்சர் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டைம் இருக்கும்போது அதுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன்.
டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.